நாப்பத்தி எட்டோட அந்த ஹரிச்சக்கரம் கூட அவனுக்கு வந்து கண்டத்துல அந்த தாரகாசுரனுடைய கண்டத்துல ஒரு தங்கம் போல போய் உட்கார்ந்து வழிய அவனை வந்து ஒண்ணுமே பண்ணல பண்ண முடியல சோ அதனாலயே என்ன அப்படின்னா அந்த முன்னாடி ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு அந்த மூணு இந்த மாதிரி தஸ்மின் உபாயாக சர்வே நகக்ரூரே பிரதிகதக் கிரியாகா வீரியவந்தி ஔஷதானிவ விகாரே சாந்தி பாத்திக்க அவன்கிட்ட பண்ற வந்து அந்த உபாயங்கள் எல்லாமே தஸ்மின் குரூரே என்ன அப்படின்னா எல்லாமே வந்து வேஸ்டாதான் போய் முடியறதே வழியே ஒரு பிரயோஜனமும் அதனால இல்ல அப்படின்னு அதை நாப்பத்தேழுல சொல்லிட்டு நாப்பத்தெட்டுல ஹரிச்சக்கரம் கூட அவனை வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி முடிகிறார் அடுத்தது வந்து நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா ததீய் தோயதேஷு அது புஷ்களாவ அபியாத்தம் அஹ் நிர்ஜித ஐராவா கஜா சோ என்ன அப்படின்னா அவனுடைய அந்த கஜங்கள் இருக்கு பாருங்க அவைகள் என்ன பண்றதாம் அப்படின்னா இந்திரனுடைய கஜமான ஐராவதம் அதையே வந்து அவைகள் வந்து நிர்ஜித ஐராவதாக ததியாகா கஜாகா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த ஐராவதங்கள் யாரால எதால அப்படின்னா அவனுடைய கஜங்கள் இந்த வந்து ஐராவதத்தையே பண்ணி எடுத்தோம் அதையே டம்யாவிடுத்து மேல என்ன பண்றது அந்த கஜங்கள் அப்படின்னா அந்த புஷ்கல ஆவர்த்தகாதிஷு புஷ்கலாவர்த்தகாதிஷு அதெல்லாம் வந்து மேகங்கள் டைப்ஸ் ஆஃப் மேகங்கள் அதனுடைய அந்த தட்டாகாத்தம் அவ அந்த அந்த கஜங்கள் என்ன பண்றதுன்னா தட்டாகாத்தம் அப்படிங்கிறது இந்த வப்ரக்கிரீடான்னு சொல்லுவா இந்த மாடோ இந்த இதுவோ அது பேர் என்ன யானைகளோ தன்னுடைய அந்த தடாகாத்தம் அந்த மேடு மாதிரி இருக்கும் மனநாள அத வந்து தன்னுடைய ஒரு டஸ்க்னால குத்துறதோ இதெல்லாம் பண்ணும் சோ இந்த இந்த தாரகாசுரனுடைய கஜங்கள் என்ன பண்றது அப்படின்னா அவைகளுக்கு வந்து போருக்கு போனோங்கிற அவசியமே இல்லை ஏன்னா தாரகாசுரனுக்கு எதிரியே கிடையாது எதிரியே கிடையாதுன்னா என்ன எல்லா எதிரியும் விண்ணவர் பண்ணிட்டான் சோ அதுங்களுக்கு போருக்கு போனோங்கிற வேலையே கிடையாது அப்புறம் வந்து ஐராவதங்களையும் அவைகள் வந்து தோக்கடிச்சு சூத்துவோம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதுங்களுக்கு ஏதாவது பொழுது போன போனோம் அதனால என்ன பண்றதாம் அப்படின்னா அந்த புஷ்கலா தன்னுடைய அந்த தோய தோயதேஷு அந்த மேகங்கள்ல அவைகள் வந்து அந்த குத்தி குத்தி பழக தட்டாகாத்தம் அபியசந்தி அந்த வப்ரக் கிரீடாவை அவைகள் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறான் அபியாசம் பண்ணிக்கிறவன் சோ அந்த அளவுக்கு அவனுடைய கஜங்களுக்கே அந்த அளவுக்கு ஒரு தர்ப்பம் இருந்தது அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அவை அந்த கஜங்களுக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அவனுடைய கஜங்கள் அதனால சரியா சோ நீங்க அண்மையும் பாத்தீங்கன்னா நிர்ஜித ஐராவதாக ததியாகா கஜாகா வெற்றி கொள்ளப்பட்ட ஐராவதங்கள் அந்த யாராலையோ எந்த கஜங்களாயோ அவைகள் அந் அவனுடைய கஜங்கள் ததியாகா கஜாகா இப்பொழுது இன்னைக்கு புஷ்கலாவர்த்தகாதீஷு தோயதேஷு புஷ்கலம் ஆவர்த்தகம் முதலிய ஒரு நாலு விதமான மேகங்கள் சொல்றான் அது என்னங்கறத பாக்கலாம் அவை அந்த தோயதங்கள்ல அந்த தோயம்ங்கிறது ஜலம் அதை இருக்கிற மேகங்களில் என்ன பண்றது அப்படின்னா தடாகாதம் அபியசியந்தி அந்த தட்டத்தை குத்தி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலைய வந்து அவைகள் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறவா புரியுதா தடாகாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கரை கரையை முட்டி விளையாடுறது ஆத வந்து இந்த இந்த மேகங்கள் கிட்ட அவைகள் வந்து அபியசியன்பி இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் ஆஹ் வியாக்கியானம் பார்த்தேனா இத்தம் இத்தம் நிஷ்பலே சதி ஹரிச்சக்கரே தேவேஷு வி நிவத்த யுத்த சன்னாக தாரகாசுரம் திங் மாத்திரேன தர்ஷயதி சபலமாக ஆகாம அதுவும் பயனற்றதாக ஆகி ஆகின தருணத்தில் தேவேஷூ பராமுகேஷு தேவர்கள் எல்லாம் வந்து புறங்காட்டி ஓடி அந்த மாதிரி இருக்கிற விஜித லோகத்துவேன சோ இந்த மூன்று உலகமும் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த அந்த தருணத்துல நிவர்த்த யுத்த சன்னஹானா சன்னஹங்கள் கவச்சங்கள் மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் வந்து வந்து வெறும்னா அப்படியே கிடக்கு அப்படி இருக்கிற தாரசு தாரகாசுரர்களுடைய பரிஜனங்கள் அந்த கூட இருக்கிறவா அவ அவளுக்கு வந்து இது அட்ஜெக்டிவ் நிவர்த்த யுத்த சன்னஹானா ஆஹ் தாரகாசுர பரிஜனானாம் துர்விலசிதம் தின் மாத்திரேன தர்சயதி அவ அது பரிஜனங்கள்னா நாட் ஓன்லி ஜனங்கள் அவனுக்கு சேவை பண்ற குதிரைகள் அவன் படையில இருக்கிற யானைகள் எல்லாமே இன்க்ளூடெட் சோ தாரகாசுர பரிஜனாம் துர்விலசிதம் அந்த அதாவது விலசனம் அப்படிங்கிறது என்ஜாய் பண்றதுங்கிற ஒரு அர்த்தத்துல இருக்கு துர்விலசிதம் அப்படிங்கிறது அவ எல்லாம் துஷ்பிரயோகம் பண்றா அப்படிங்கறத திங் மாத்திரேனு தரிசகத்தி அப்படின்னா இத்தனை நேரம் வந்து பிரகஸ்பதி வந்து அந்த தேவர்களினுடைய நிலைமை என்ன ஆயுதங்களினுடைய நிலைமை என்ன அவ என்னென்ன காரியம் பண்றா உச்சரவாதத்தை பேட்டா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அபகரணம் அவரோதம் அப்படின்னு ஒரு நிறைய கேட்டகரி போட்டு சொன்னார் இப்ப வந்து உடனே அவனுடைய கஜங்கள் இது பண்ணிட்டு அவனுடைய குதிரைகள் இது பண்ணிட்டு அவனுடைய வேலையாட்கள் இந்த மாதிரி தேவர்களை ட்ரீட் பண்றான்னு விஸ்தாரம் பண்ண விஸ்தாரம் பண்ண போறது இல்லை இன்னும் டீட்டெயிலா சொல்ல போறது இல்ல காளிதாசன் என்ன தின் தர்ஷயதி அப்படின்னா இந்த ஒரு ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டு இந்த யானைகளை இந்த மாதிரி பண்ணா எல்லாம் என்னதான் பண்ண மாட்டா அப்படிங்கறத சூச்சிச்சு சூச்சனையா சொல்லிட்டு அடுத்ததோட அவர் வந்து முடிச்சு விடுறார்

அனேன சோ இந்த வந்து ததியாகாங்கிற ஒரு பதம் போட்டதுனாலேயே ததியாகாங்கிறது என்ன அப்படின்னா தாரகாசுர சம்பந்தினக தாரகாசுரனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவைகள் அனேன அந்த பதத்தினாலேயே கஜானாம் ஆஹ் ததியத்துவ அபிமானித்துவம் கர்வோ கர்வோ திரிகம் திருத்தத்துவம் சூச்சிதம் சோ இதனாலேயே கஜங்களுக்கு வந்து நாங்கள் தாரகாசுரன்னு சேர்ந்தவா அப்படின்னு ஒரு அபிமானி அதனால ஒரு கர்வம் அதனால அதனுடைய கர்வ உத்ரி தத்துவம் சூச்சித்தம் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து அப்படி திகம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஸ்புட்டம்னு அர்த்தம் நல்ல ஸ்புட்டமா இது தெரிஞ்சு கொடுத்தோம் அவைகளுடைய ஒரு கர்வம் அதனாலதான் ததியாகாங்கிற ஒரு பதத்தை போட்டிருக்காரு தாரகாசுர சம்பந்தித்வாத்து அஸ்மாக்கம் கேவா பிரதியோத்தாரா இது தேசாம் அபிமான சோ நாங்க வந்து ததியாகா அப்படிங்கறதுனால தாரகாசுர சம்பந்த சம்பந்தினு வந்துருத்தோம் சோ அந்த தாரகாசுர சம்பந்தித்வாது அந்த தாரகாசுரனை சேர்ந்ததுனாலேயே அஸ்மாக்கம் எங்களுடைய கேவா பிரதியோத்தார எங்களுக்கு பிரதியோத்தா யாரு எங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண போறது யாரு இத்தி தேசாம் கஜானாம் அபிமான புரியுதா அந்த அந்த யானைகளுக்கு அந்த மாதிரி ஒரு அபிமானம் இருந்துதான் ஏன்னா நாங்க வந்து யார சேர்ந்தவா அப்படின்னா தாரகாசுர சம்பந்தினாக அதனால எங்களுக்கு பிரதியோத்தாராக கேசந்தி லோகே அப்படிங்கிற ஒரு அபிமானம் அவைகளுக்கு இருந்ததாம் அத்திய அப்படின்னா இதானி யுத்த பிரசங்க வார்த்தையாபி விரகிதே அஸ்மின் காலே இத்தியர்த்தா சோ வந்து அந்த ஸ்லோகத்துல வந்து அஹ் என்ன அத்தியான்னு போட்டிருக்கு இல்லையா ஆஹ் ததியாக தோயதேஷு அத்தியனம் போட்டிருக்கு அத்தியனா நான் இன்னைக்கு இன்னிக்கிங்கிறது என்ன ஸ்பெசிபிக்கா போடணுமான அப்படின்னா என்ன எப்படிப்பட்ட இன்னைக்கு அப்படின்னா யுத்த பிரசங்க வார்த்தையாபி விரகிதே அஸ்மின் காலே தான் யுத்தத்தினுடைய ஒரு பிரசங்கம் ஒரு கான்டெக்ட் அத வந்து அதனுடைய ஒரு நியூஸ் கூட இன்னைக்கு சா இன்னைக்கு வந்து இதுதான் நியூஸ் இன்னைக்கு ஏதோ ஒரு இது வர்றதா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தா கூட இல்லையா யுத்தத்தை பத்தி சோ அந்த மாதிரி இருக்கின்ற அத்தியம் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அதே அன்னைக்கு அந்த இன்னைக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு தாரகாசுரனோட சண்டை போடுறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாது எல்லா தேவர்களையும் கேப்டிவேட் பண்ணிட்டான் சோ அந்த மாதிரி இருக்கின்ற இன்னிக்கி சோ அந்த இன்னிக்கிங்கிறது என்ன அப்படின்னா யுத்த பிரசங்க வார்த்தையாபி விரகிதே அஸ்மின் காலை யத்தியார்த்தகா யுத்தத்தினுடைய ஒரு பிரசங்க வார்த்தா கூட இல்ல ஒரு நியூஸ் கூட இல்ல அத விரகிதே அஸ்மின் அது இல்லாத அஸ்மின் காலை யத்தியார்த்தா அந்த காலம்ங்கிறது தான் அத்திய சரியா அதுக்கப்புறம் புஷ்கலாவர்த்தகாதிசு புஷ்கலா்த்தக பிரலயகால மகாமேக ஆதி ஏஷாம் இது தத்குணசம்விஜானோ பகுவிரிகிங்குணசம் பகுவிரிக்ளை பண்ணிருக்காரு அதனால நீங்க வந்து புஷ்கலம்ங்கறதிலையும் சேர்த்துக்கணும் புஷ்கலாவர்த்தகாதிசு புஷ்கலாவர்த்தக பிரளயகால வர்ஷாசீல அதாவது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா சாரி ஒரு நிமிஷம் அதாவது இந்த மேகங்கள் வந்து என்ன கிளாசிஃபை பண்றார் அப்படின்னா நம்மளுடைய இந்த இந்த ரித்து விஜானம்னு சொல்றாள்ல அதுல வந்து புஷ்கராவர்த்தகம் துரோண சம்வர்த்தகம்னு நாலு விதமான மேகங்கள் இருக்கான் புஷ்கரம்ங்கிறது ஒண்ணு ஆவர்த்தகம்ங்கிறது ஒண்ணு துரோணம்ங்கிறது ஒண்ணு சம்வர்த்தகம்ங்கிறது ஒண்ணு சரியா இதனுடைய கொட்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னா சம்வத்சர பலம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு ஆவர்த்தே சின்ன விருஷ்டிஹி சம்வர்த்தே ஜதபூரிதா புஷ்கரே மந்த விருஷ்டிஹி சாது துரோணோ வர்ஷதி சர்வதா சோ வந்து என்ன இதெல்லாம் தான் நாலு டைப்ஸ் ஆப் கிளவுட்ஸ் அததான் வந்து இந்த சிரஸ் கிளவுட் ஸ்ட்ரேட்டஸ் க்ளவுட் நிம்பஸ் கிளவுடுன்னு க்யூமுலஸ் கிளவுடுன்னு கிளாசிஃபை பண்றா இல்லையா இவைகள் தான் அதுக்குள்ள வருதாம் சோ வந்து இதுல ஆவர்த்தே சின்ன விருஷ்டிகி இந்த புஷ்கர ஆவர்த்தம் ஆதின்னு போட்டிருக்காரோணும் சோ அந்த புஷ்கர ஆவர்த்தகம் துரோண சம்பர்த்தகம் அந்த ஆதிபதத்துல இருந்து எடுத்துக்கணும் நிதி ரெண்டு மேகங்கள இதுல வந்து இந்த ஆவர்த்தம்ங்கிறது சின்ன விருஷ்டிகி கொஞ்சம் மழை அப்புறம் சம்பர்த்தே ஜலபூரிதா சம்பர்த்த மேகங்கள் எப்படின்னா ஜலத்தால ரொப்பி இருக்குமா புஷ்கரே புஷ்கர விருஷ்டி எப்படி புஷ்கர மேகங்கள் எப்படி அப்படின்னா மந்த விருஷ்டி கொஞ்சமா இருக்குமா துரோணகா வர்ஷதி சர்வதா துரோணம் துரோணமும் சம்பர்த்தகமும் தான் ரொம்ப வந்து நாசகரம் விநாசகாரி மேகங்கள் எது அப்படின்னா துரோணம் சம்பர்த்தகம் அகால மழம் மழை அதுக்கப்புறம் வந்து தேவைக்கு மிஞ்சி மழை எல்லா அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் அழிக்கிற அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு மழை எந்த மேகம் பொழியும் அப்படின்னா துரோணம் சம்பர்த்தகம்னு பரோபகாரி மேகங்கள் எதுனா புஷ்கரம் ஆவர்த்தகம் அதனாலதான் நீங்க வந்து காளிதாசன் பார்த்தேன்னா அவனுடைய அந்த இதுல போட்டிருப்பார் அஹ் மேக சந்தேஷத்துல ஜாதம் வம்சே புவன விதித்தம் புஷ்கரா பின்னாடி இவரே கொட்டேஷன் கொடுக்க நீ வந்து ஜாதம் வம்சே புவன விதித்தே புஷ்கரா வர்த்தகானாம் ஜானாமித்வாம் புருஷம் காமரூபம் மகோனக தேனார்த்தித்வம் துவை விதிவசாத்து தூரபந்தூர் கதோகம் யாஞ்சா மோகா வரமதி குணே நாதமே லப்த காமா அப்படின்னு மேக சந்தேஷம் கொட்டேஷன் என்ன அப்படின்னா புவன விதித்தே வம்சே ஜாதம் நீ வந்து என்ன புஷ் புஷ்கர ஆவர்த்தகானாம் புவன விதித்தே வம்சே ஜாதம் அங்க வந்து இவர் வந்து துரோண சம்பர்த்தகம்ங்கிற ரெண்டு மேகங்களை சொல்லவே இல்லை புஷ்கர ஆவர்த்தக அந்த புஷ்கரங்கள் ஆவர்த்தகங்கள் இந்த இவைகளினுடைய வம்சே ஜாத்தம் புவன விதித்தே வம்சே ஜாத்தம் அப்படிப்பட்ட உன்னை அகம் ஜானாமி என்ன மகோனக காமரூபம் பிரகிருதி புருஷம் பிரகிருதி புருஷம் ஜானாமி யார் உன்னுடைய காமோனகாம் ஜானாமி பிரகிருதி புருஷம் காமரூபம் மகோனக அதனால என்ன அப்படின்னா விதிவசாத்து தேன அர்த்தித்வம் தொய் தூர பந்துர் கதோகம் நான் வந்து பந்து கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துட்டேன் அதனால ஒன்ன வந்து நான் வந்து விதிவசாத்து உங்ககிட்ட நான் வந்து பிரார்த்திக்கிறேன் யான்சா மோகா வரமதிகுனே நாதமே லப்தகாமா ஒரு பெரிய கிட்ட ஒன்னு கேட்டு நடக்காட்டியும் பரவாயில்ல சின்ன கிட்ட கேட்டு வந்து நாதமனா இருக்கிறவா கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு நடக்கிறத நடக்கிறத விட பெரிய கிட்ட வந்து அந்த காரியம் கேட்காம நடக்கிறதுங்கிறது பெட்டர் அதாவது கூட்டு வாங்கினா கூட மோதிர கையில இங்க என்ன அப்படின்னா அவன் வந்து புஷ்கரன் ஆவர்த்தகிற ரெண்டு பரோபகாரி மேகங்கள் அந்த பரோபகாரி மேகங்கள் என்ன அப்படின்னா பரவலா பரவிண்டே இருக்கும் அவைகள் அதனாலதான் எக்ஷன் வந்து அப்படியே பரவி அப்படியே ஸ்ப்ரெட் மூவாயிண்டே இருக்கிற அந்த பரோபகாரி மேகங்களான புஷ்கரம் ஆவர்த்தகம் அவ ரெண்டு பேர்கிட்டையும் இவைகள் வந்து இந்த துரோணம் சம்பர்த்தகம் ஒரே இடத்துல அடைச்சோ எடுந்து அப்படியே ஒரு ஷவரை பிரிச்சு கொட்டின மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜலத்தை வந்து வேண்டாத சமயத்துல வேண்டாத இடத்துல விருஷ்டிய பொழிச்சு நாசம் பண்ணக்கூடிய மேகங்கள் வந்து துரோணம் சம்வர்த்தகம் அந்த துரோண சம்பர்த்தத்துக்கு அங்க சொல்லாம புஷ்கராவர்த்தக மூலமா புவன விதிதே புஷ்கராவர்த்தக வம்சே ஜாத்தம் அந்த வம்சத்தில் பிறந்த உன்னை நகம் ஜானாமி நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு அங்க போட்ட சோ இங்க வந்து அதே இந்த புஷ்கர அதிசு மேலும் என்ன என்ன தெரியுமோ இந்த 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 புஷ்கரங்கள் வந்து மந்தமா மந்தம் மந்தமா கொடுக்கக்கூடிய விருஷ்டி அதே மாதிரி இந்த ஆவர்த்தம்ங்கிறது சின்ன விருஷ்டின்னு சொன்னேன் இவைகள் வந்து இந்த ஹோமம் பண்றா பாருங்க லோக்கத்துல ஜாதவேதோ முகாத்துன்னு போட்டான் பாத்தியலாம் அதுல அக்னியில போட்டு அந்த தூமம் மூலமாக ஃபார்ம் பண்ற ஒரு டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் இதெல்லாம் அதனாலேயே இந்த யானைகளுக்கு அவைகளை எக்ஸ்ட்ராவே பிடிக்காம இருக்கலாம் புரியுறதா ஏன்னா அவைகள் அந்த யானைகள் யார சேர்ந்தது அப்படின்னா தாரகாசுரனை செய்தது நானா சொல்றேன் தாரகாசுரனை சேர்ந்தது சோ இந்த மாதிரி இந்த மாதிரி தூமம் ஹோமங்கின் மூலமாக கிளம்பி வர அந்த மூலமாக ஃபார்ம் அதை அதோடயும் சேர்ந்து ஃபார்ம் ஆற கிளவுட்ஸ் வந்து இந்த புஷ்கரம் ஆவர்த்தகம் அதோட இந்த துரோண சம்வர்த்தகம்ங்கிற இந்த பிரளயகால மேகங்களும் இருக்கு சோ அது எல்லாத்தையுமே இது இந்த யானைகள் வந்து இது பண்றது ட்ரபுள் பண்றது அதுதான் இங்க சொல்றார் என்ன அப்படின்னா ஆஹ் சோ அத்திய இதான் புஷ்கலாவர்த்தகாதிஷு புஷ்கலாவர்த்தக பிரலயகால வர்ஷசீலயகாலசீலம் வந்து உங்களுக்கு துரோணம் சம்வர்த்தகம் அந்த ரெண்டு மேகங்கள் தான் இந்த ரெண்டு மேகங்கள் கரையாது ஆதிபதத்தினால அதை நம்ம சேர்த்துக்கிறோம் சக ஆதிஹி ஏஷாம் இது தத் குண சம்விஜ்ஞானோ அதுக்கப்புறம் என்ன ஆதிசப்தேன ராஜாவர்த்தகாதீனாம் அப்படி உபா நாம் உபாதானம் இங்க வந்து தெரியல இங்க ராஜாவர்த்தகம் அப்படிங்கிறது ஆவர்த்தகம்ங்கிறது இது வர்த்தகம்ங்கிறது என்னன்னு தெரியல ப்ராபிபிளி ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கறது அப்படியா அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதா இருக்கலாம் அந்த ராஜாவர்த்தகம் தான் உங்களுக்கு வந்து இந்த துரோணம் சங்காத்தமா இருக்கலாம் சரியா இதுக்கு என்னன்னு எனக்கு ஃபர்தரா சொல்ல தெரியல தோயதேஷு அப்படின்னா மேகேஷு தேகி தோயதாகா பிரலய காரிய சித்தியர்த்தம் தேவராஜேன சம்பிருதா நித்யாகா தசிய பிரியதராக சோ வந்து எப்படி வந்து உச்சை சிரவஸ வந்து தூக்கின்னு போன உடனே அந்த தே அந்த இந்திரன் நாளா சம்பாதிச்சு வச்சுருக்கிற அந்த யசஸே போயிட்டோ ஏன்னா அந்த உச்சை சிரவசுங்கிறது அந்த குதிரையும் வெள்ளை கலர் அந்த யசஸ் போச்சோ அதே மாதிரி தேகி தோயதாக அந்த மேகங்களே என்ன பிரலய காரிய சித்தியர்த்தம் தேவராஜேன சம்பிருத்தாக நித்யாகா தசிய சோ அந்த பிரளய காரிய சித்தியர்த்தம் பிரளய காலத்துல வந்து காரியத்தை சித்திக்கணுங்கிறதுக்கோசரம் அப்படியே விருஷ்டி பொழிஞ்சு எல்லாத்தையும் அழிக்கணும்ங்கிறதுக்கோசரம் தேவராஜனான அந்த இந்திரனால சம்பிரதாக நல்லா சேர்த்து வைக்கப்பட்ட கலெக்ட் பண்ணி வைக்கப்பட்டதும் அங்கேயே அங்கே இருந்துருக்கு தசிய சோ அவனுக்கு பிரியமான விஷயம் அதை அடிச்சது அந்த பிரியமான விஷயத்தை தொட்டாதான் இன்னும் கோவங்கிறது ஜாஸ்தி வரும் அவனுக்கு பிரியமான ஒத்தரோட நமக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிரியமா ஒரு விஷயத்தை வந்து அடிச்சோனா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா சோ அந்த மாதிரி அவ அந்த தேவராஜனுக்கு ரொம்ப ச தேவராஜேன சம்ருதா நித்யாஹா தசை பிரேதரா யதோக்தம் மேக சந்தேஷே அதான் இந்த கொட்டேஷன் ஜாதம் வம்சே புவன விதிதே புஷ்கரா வர்த்தகான ஜானாமி துவாம் பிரகிருதிபுருஷம் காமரூபம் மகோனஹதி சோ தடாகாதம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா வப்ர கிரீடா அந்த வப்ரக் கிரீடாவும் உங்களை நம்ம படிச்சிருக்கோம் என்னது தஸ்மின்னத்ரோ கதிச்சித் தபலா ஆஹ் விப்ரயுக்த காமி நீத்வா மாசான் கனக கனக வலய பிரம்ச ரிக்த பிரகோஷ்டக ஆஷாடசிய பிரதம திவசே மேகமாசிஷ்ட சானும் வப்ர கிரீடா பரிணதகஜ பிரேக்ஷணீயம் ததர்ஷ இதுவும் வந்து உங்களுக்கு சந்தேஷம் வப்ர கிரீடா அப்படிங்கறதே என்ன அப்படின்னா ஒரு மேடு மாறி இருந்து அங்க வந்து அந்த குளம் முதலிய அந்த இடத்த வந்து அந்த எருது யானைகள் இவைகள் வந்து தலையை சாய்த்துட்டு கொம்பால முட்டுறதுங்கிறது தான் உங்களுக்கு வப்ரக்கிரீடா கிரீடா சோ அதான் இங்க சொல்ற தடாஹாத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா இஸ் ஈக்வல் டு வப்ர கிரீடா கஜானாம் கஜாநாம் கிரிவராதிஷு கண்டு வினோதார்த்தம் யோ தந்த தம் இத்தர்த்த சோ மத்தானாம் கஜானாம் மத்த கஜங்கள் அவைகளுடைய கிரிவப் வப்ராதிஷு கண்டு வினோதனார்த்தம் கிரி மலை வப்ரங்கள்ங்கிறது அந்த மே அந்த அந்த மண்மேடுகள் அவைகள்ல கண்டு வினோதனார்த்தம் கண்டு கண்டு எந்தே அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்கிராச் பண்ணிக்கிறதுன்னு நடக்கும் சோ கண்டு வினோதனார்த்தம் ஏ தந்த பிரகார எந்த தந்தத்தினால குத்துறதோ அதுக்குதான் கிரீடான்னு பேரு அதுக்குதான் சொல்றார் அபியந்தி அப்படின்னா என்னன்னா புனக புனக குருவந்தி அப்படியே ஜஸ்ட் ஒரு மைல்டா ஒரு டச் குடுத்துட்டு போல திரும்பி திரும்பி குத்துறது சோ திரும்ப திரும்ப குத்த குத்த உன்னா எரிச்சல் தான் வரும் சோ குத்த குத்த அந்த மேகங்களுக்கு வந்து ஒரு 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 பாதகம் தான் வரும் சோ அபந்தி புனக புனக குருவந்தி இது தேஹி தோயதாகா பிரலய காலேயே வர்ஷந்தி இதுபூர்ண காட்டிணையத் தூத்து தட்ட ஆகாத உபத்து தோயதாக அந்த தோயதங்கள் அந்த மேகங்கள் தான் பிரளய காலேய வர்ஷந்தி பிரளய காலத்திலையும் பொழிகின்றது அப்படிங்கிறதுனால தேசாம் நித்தியம் தோயபூர்ணத்துவேன அவைகள் எப்பவுமே தோயபூர்ணம் ஜலத்தோட பூர்ணமா இருக்கிறதுனால காட்டின்யாத்த ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால தேஷு தட்டாகாத்த உபபத்தி சோ அதை வந்து குத்துறதுல அவைகள் அவைகளுக்கு ஒரு பிளஷர் இருக்கும் அதாவது ஹார்டா இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஒரு ஒரு குச்சியோ ஒரு ஷார்ப்பா இருக்கிறத நுழைக்கிறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுவே ஒரு காட்டன் பால குத்தணும்னு வச்சுக்கோங்க அப்படியே குத்தினே இருக்கிறதுல ப்ரெஷரே ப்ரெஷரே இருக்காது இப்ப வந்து இந்த குழந்தைகள் ஒண்ணு விற்கிறா தெரியுமோனு ஒரு பட்டன் மாதிரி வருது ஒரு இது அது வந்து ஆங்ஸைட்டி குறைக்குமா குழந்தைகள் வந்து தட்டுறதுக்கு இப்பலாம் பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான் சோ அது குத்துறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அது போடுறதுல அவைகளுக்கு ஒரு சந்தோஷமா அதே மாதிரி என்ன அப்படின்னா தோயபூர்ணத்து காட்டின்யாத்து தேஷு தட்டாகாத உபத்தி தத் கஜானாம் திருத்தத்வே ஹேத்துமாக சோ எப்படி வந்து இவைகள் வந்து இவ்வளவு ஒரு திருத்தத்துவம் ஆஃப்டர் ஆல் ஒரு யானை தானே இது இதுக்கு என்ன இப்படி ஒரு 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 கர்வம் அப்படின்னா ஆஹ் இப்படி ஒரு கர்வம் என்ன அப்படின்னா நிர்ஜிதை நிர்ஜிதை நிர்ஜித ஐராவனா சோ வந்து இவைகளால் யாரு வந்து வெற்றி கொள்ளப்பட்டதுன்னா ஐராவனாக ஐராவணானாலும் ஐராவதங்கள்னு அர்த்தம் அதாவது இறையா வனதி இரா அப்படிங்கிறது ஜலம்னு அர்த்தம் ஜலேன சப்தாயதே இது ஐராவணா சரியா ஐராவணா ஐராவதா ஐராவதி தே எப்பொழுதும் வெற்றி கொள்ளப்பட்டன இந்த ஐராவ ஐராவனங்கள் ஐராவதங்கள் யாராலேயோ அவர் அப்படிப்பட்ட கஜங்கள்னு இருக்கும் சரியா அதுக்குதான் வந்து ஐராவதா அப்ர மாதங்கை அப்ரம் அப்ரம்

அஹ் சரி அப்ர மாதங்கைஹி ஐராவன அப்ரமு வல்லபா இது அமரகா சோ அவர கோஷத்துல இருந்து கொட்டேஷன் அநேன விஷ தர்ப்ப தர்பண்டு வினோதனசிய அந்நிய துர்லபத்துவம் ஜோத்தியதே சோ வந்து இந்த விசேஷனத்தினாலேயே என்ன அப்படின்னா தர்ப்ப கண்டூன வினோதசிய இதுக்கு வந்து வேற எந்த இடமும் இல்ல இந்த வினோதம் பண்ணிக்கிறதுக்கு அந்த தர்ப்பத்தை அந்த தர்ப்ப கண்டூனம் அதனுடைய அந்த வினோதனம் அந்த அந்த வினோதனத்துக்கு அசிய அது அந்நிய துர்லபத்துவம் ஜோத்தியதே வேற எங்கேயும் இதைக்கு சான்ஸ் கிடைக்கல சோ அதனால இந்த மேகங்கள் இடத்துல இந்த மாதிரி பண்றது அந்த மேகங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த புஷ்கராவர்த்தகம் வந்து ட்ரவல் பண்ணோம்னா இந்திரனுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் இந்திரன் கஷ்டப்பட்டானா தாரகாசுரன் சந்தோஷப்படுவான் சோ அதுதான் அதனாலேயே என்ன அப்படின்னா அவைகள் வந்து அதுக்கு சொல்லுங்க இல்லப்பா அது அந்த மேகங்கள்லாம் வந்து அது தண்ணி ஃபுல்லா இருக்கிறதுனால அது எந்த இடத்துல வந்து அது குத்துறது எது எது மலை மேல ஏறி மலை மேல ஏறி அதை போய் குத்துறதா குத்துருதா அவ அவளுக்கு வந்து இல்ல இல்ல சி நீங்க வந்து இத பல விதமா இன்டர்பிரட் பண்ணலாம் ஒண்ணு அந்த கஜங்கள் ஆர் சட்ச் ஹியூஜ் எலிபென்ட்ஸ் ஆஃப் சுரன் ஒரு ஒரு மேடு மேல நின்றவுனே அதுங்களுக்கு மேகம் கிடைக்கிறதோன்னு அது ஒண்ணு ஒன்னு ஒண்ணு என்னன்னா அவைகளுக்கு வந்து சஞ்சாரம் எங்க வேணாம் ஃப்ரீயா எங்க வேணா போலாம் ஏன்னா வந்து அவ தேவேந்திரன் எல்லாரையுமே கேப்டிவேட் பண்ணியாச்சு தேவ தேவலோகமா இருக்கட்டும் பாத்தாள லோகமா இருக்கட்டும் பூலோகமா இருக்கட்டும் எங்க எங்க போனாலும் அவைகளுக்கு வந்து இந்த என்ன சொல்றது ஃப்ரீயா வந்து இண்டிபென்டன்டா மூவ் பண்றதுக்கு அவைகளுக்கு ப்ராப்ளமே இல்லை அந்த தட்டத்தையும் மேகங்களையும் எனக்கு எப்படி லிங்க் பண்றதுன்னு தெரியல புரியல தட்டாகத்தம்னு சொல்ற தட்டாங்கிறது வந்து இட் இஸ் பேங்க்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் பாண்டர் அ லேக் ஆர் ரிவர் தட்டாகாத்தம் அப்படிங்கிறது நீங்க லிட்டரலா அதுக்கு தான் அவர் அந்த வப்ர கிரீடான்னு போட்டிருக்காரு பாருங்க அந்த அந்த மனமேடை வந்து எப்படி வந்து ஒரு யானை யானையோ ஒரு எருதோ எப்படி

அந்த வப்ர கிரீடாக்கு எப்படி வந்து அவள் அவர்கள் வந்து மணல் திட்ட வந்து யூஸ் பண்ணுமோ மணல் மேடு பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு பீக் மாதிரி மலை சைஸ்ல இருக்கிறத ஒண்ணு போய் இந்த எருதும் யானையும் குத்துமோ அந்த மாதிரி இப்ப எதை குத்துறதாம் அப்படின்னா இந்த புஷ்கராவர்த்த காதி மேகங்களை குத்துறதாம் ஏன்னா அந்த மேகங்களும் ஏன் அப்படின்னா அவைகள்ல ஜலம் ரொம்ப இருக்கு அதான் நீங்க எப்படி எப்சேம் பண்ணிக்கணும்னா அந்த அவன் கட்டியிருக்கிற கிரீடா பர்வதம் வந்து இட் இஸ் சோ ஹை இட் டச்சஸ் எஸ் த கிளவுட் அதுக்கு மேல இந்த இட் இஸ் இட் இஸ் அந்த யானைகளும் அவ்வளவு ஹியூஜா இருந்ததுன்னு சொல்லலாம் இல்லனா இவன் சாக்காத் மலைகள் எல்லாம் கொண்டு வந்து கிரீடா பருவதமா தன்னுடைய மாளிகைல சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கானு ஃபால்ஸா அத அது மேல நிந்துண்டு பண்ணதுன்னு சொல்லலாம் இல்லன்னா இவைகளுக்கு வந்து எங்க போறதுக்கும் வந்து ஃப்ரீ சஞ்சாரித்துவம்ங்கிறது இருக்கு ஏன்னா பிகாஸ் வந்து அவள கன் கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லையே தேவர்கள்லதான் இவங்க பிடிச்சு வச்சிருக்கானே இவ்வளவு இவாளுடைய இவனுடைய லோகத்துல அவ சேவை பண்ணிட்டு இருக்கான் ஐராவதங்கள்ல இருந்தா ஐராவதத்தையும் அத அடக்கு நிறுத்தும் வேற யாருமே வந்து அந்த அதுல இருக்கிற ஒரு பயங்கர கிண்டல் வந்து இந்த அரிப்ப சொரிஞ்சுக்கிறதுக்காக பண்றதுங்கிறதுதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிண்டல் அந்த இடத்துல தர்ப கண்டு வினோத வினோதனசிய துர்லபத்துவம் ஜியோதத்தை வேற எங்கேயும் அதுக்கு கிடைக்கல அதனால வந்து இங்க சோ மேகத்தை குத்த குத்த இந்த மேகங்கள்ல இருந்து சேமிக்க சேமிச்சு வைக்கப்பட்ட அந்த பிரளய காலத்து கோஷனும் சேர்த்து வைக்கப்பட்ட ஜலமும் அப்புறம் அங்க அங்க பரோபகார ரூபமாக இருக்கின்ற அந்த புஷ்கராவர்த்தகம் மேகங்களினுடைய ஜலமும் எல்லாம் வெள்ளம் வந்துடு வெள்ளம் வந்துடும் சோ அதனால வந்து என்னென்ன இந்திரனுக்கு வந்து ஒரு கேதம் சோ அவனுக்கு பண்ற ஹோம திரவியங்கள் அவனுக்கு எதுக்கு ஹோமத்துல இத ஆகுதியை குடுக்குறா அவன் விருஷ்டிய வந்து சரியான காலத்துல வந்து அக்ரிகல்ச்சருக்கும் மக்களுக்கும் தேவைப்படுற மாதிரி பண்றதுக்கு தான் வந்து ஹோமம் பண்ணி இது பண்றா சோ அதுவே அவனுக்கு பூர்த்தி ஆலைன்னா இந்திரனுடைய வேலையே போன மாதிரி சோ அவனுக்கு என்ன அதனால இது சொல்லுவோம் சோ அததான் பண்றது சோ வெறும் தாரகாசுரன் மாத்திரம் இல்ல தாரகாசுரனை சேர்ந்த அந்த பரிஜனங்கள்னு சொல்லும் பொழுது அந்த எடுக்கல ஒரு மனுஷனை கூட எடுக்கல ஹி டேக்ஸ் டேக்ஸ் அனிமன் அந்த ஒரு ஒரு கதவே வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டம் பண்ணிடுதோ அப்படின்னா ஆறு அறிவு இருக்கிற மனுஷன் அந்த ராட்சசன் ராட்சச கும்பல் வந்து என்ன மாதிரி ஒரு அட்டகாசம் பண்ணணும் பண்ணுவோம் அப்படிங்கறத தெரிவிக்கிறார் பிரகஸ்பதி பிரம்மா உங்களுக்கு சோ தடீய தோயதேஷு அது புஷ்களாவ நிர்ஜித அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இதுதான் நம்ம முதலே பார்த்தோம் அஹ் ஐம்பதாவது ஸ்லோகத்தினுடைய கொட்டேஷன் ரெண்டு மூணு இடத்துல அவர் வந்து நாராயண பண்டித்தர் வியாக்கியானத்துல ஹிண்ட் பண்ணியிருந்தார் தது விபோ சிரஷ்டும் சேனான்யம் தசிய சாந்தையே கர்ம பந்த சிதம் தர்மம் பவசிய இவ மோக்ஷவகா எப்படி வந்து ஒரு மோக்ஷத்துல மோக்ஷே இச்சா மோக்ஷா சோ அந்த அந்த அதுல ஆசை வச்சுட்டு இருக்கிற ஜனங்கள் முமூக்ஷவா முமோக்ஷவக ஜனாக அவ வந்து என்ன அப்படின்னா கர்மபந்த சிதம் தர்மம் இந்த பவத்தினுடைய அந்த கர்மபந்தத்தை பிரேக் பண்ணணும்னு தர்மத்தை வந்து எப்படி வந்து கடைப்பிடிச்சுட்டு இருக்காளோ அது மாதிரி இந்த சேனான்யம் தது விபோ விவோ சேனான்யம் தஸ்ய சாந்தையே அதாவது கர் இத வந்து சாந்தையே அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா சாந்தி அப்படிங்கிறது பரீட்சையே அர்த்தம் பரீட்சையை அவனை அவனை தடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு க்ஷயம் உண்டானதுக்கு உண்டாகறதுக்கு ஒரு சேனான்யம் அப்படிங்கிறது ஒரு சேனாபதி அத வந்து சிரஷ்டும் நீங்க அவயம் இச்சாம நாங்க வந்து ஆசைப்படுறோம் ஹே விபோ அப்படின்னு சொல்றான் அதுதான் இங்க ஸ்லோகார்த்தம் இங்க அன்வயம் பார்த்தேனா ஆஹ் பயம் நாங்கள் தத்து ஆஹ் ஆஹ் ஹே விபோ தத்து முமுக்ஷவக பவசிய சாந்தையே கர்மபந்த சாந்தையே அந்த அவனுடைய ஒரு சாந்தி அப்படிங்கிறது இங்க அவனுடைய க்ஷயம் அதுக்கோசரம் ஒரு சேனான்யம் சிரஷ்டம் விபோ நான் உங்களை அவங்கள பிரார்த்திக்கிறேன் சோ விபோ விபோனா எல்லாத்தையும் அறிந்தவர் எல்லா வல்லமையுமே புரிந்தவர் அப்படி இருக்கிற ஹே விபோ தது இந்த காரணத்தினால இத்தனை நேரம் நான் சொல்லின்னு வந்தேனே இந்த மாதிரி நாங்க கஷ்டப்படுற தஸ்மாத் காரணத்துன்னு அர்த்தம் தத்துனா முமூஷவகா மோட்சத்தை விரும்புவர்கள் மோட்சத்தை ஆசைப்படுறவா பவசிய சாந்தையே இந்த பிறப்பு அப்படிங்கறத நின்று போயிடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கர்ம பந்த சிதம் அந்த கர்மங்கள் கர்மா அப்படிங்கிற ஒரு கட்ட கட்ட அறுக்கிறதுக்கு தர்மம் இவ தர்மத்தை வந்து எப்படி பண்றாளோ அதுபோல அந்த தசிய அந்த தாரகனுடைய சாந்தையே அழிவிற்காக சேனான்யம் ஒரு சேனைத் தலைவனை சிரஷ்டும் படைக்க இச்சா நாங்க விரும்புவோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறா இந்த ஸ்லோகத்துல இதுதான் ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் பார்க்கலாம் இத்தம் தேவானாம் தாரகாசுர கிருதாம் மகதின் பீடாம் பிரதிபாத்திய தத்த பிரதிகார ரூபம் ஸ்வ அபிலஷிதம் அர்த்தய அர்த்தயதே சோ வந்து என்ன இவ்வாறாக இத்தம் தேவ இத்தம் தேவானாம் மகத்தின் பீடாம் பீடாம்பதிபாத்திய இவ்வாறாக தேவர்களினுடைய தாரகாசுரனால செய்யப்பட்ட மாதீம் பீடாம் ஒரு பெரிய கஷ்டத்தை பிரதிபாத்திய சொல்லிவிட்ட பிறகு ரூபம் பிரதீகாரூபம் ரூபம் அதுக்கு ஒரு ரெமிடியாக ஸ்வ அபிலஷிதம் அஹ் அர்த்தயத்தை தான் விரும்பினதை அவர் வந்து விரும்புற எக்ஸ்பிளைன் பண்றார் சரியா தது இது ஹே விபோ தது வயம் தசிய சாந்தையே சேனானியம் சிரஷ்டும் இச்சா ஹே விபோ அப்படின்னா பிரபோ பவதா கிம் துஷ்கரம் இது பாவ சோ ஏன் விபோன்னு போட்டார் அப்படின்னா பிரபு நீங்கதான் தலைவர் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிம் கிம் துஷ்கரம் கிமபி ந கிமபி துஷ்கரம் ந எதுமே உங்களுக்கு கடினமான வேலைங்கிறதே கிடையாது தத் அப்படிங்கிறதுனால எஸ்மாத் வயமேவ ஆபண்ணாக ஆப்பிவத்தியர்த்தம் உபாய்தரம் சித்தியதே தஸ்மாத் ஹேதோ தசிய தாரக சாந்தையே நாசாய எத்து தத் அதனா தஸ்மாத் எஸ் வயமேவ வயமேவா நாங்க தான் கஷ்டத்துக்கு இருக்கோம் ஆப்பிவத்தி அர்த்தம் இந்த ஆபத்திலே போக்குறதுக்கோசரம் உபாயாந்தரம் ஜன வித்தியதே உபாயம்னா ஐடியா சொல்யூஷன் இன்னொரு உபாயம்ங்கிறது கிடையாது கஸ்மாத் ஏதோ அந்த காரணத்தினால தசிய தாரகசிய சாந்தையே அந்த தாரகாசுரனுடைய தசிய இஸ் ஈக்குவல் டு தாரகசிய அந்த தாரகனுடைய சாந்தையேனா நாசாய நாசத்திற்காக சரியா ஓகேவா பரிக்ஷையே சாந்தி சாத் இது போஜக சாந்தின்னு போட்டிருக்காடே பீஸ் இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா பரிக்ஷயார்த்தத்தையும் சாந்திங்கிற பதம் யூஸ் பண்ணலாம் சேனானியம் அப்படிங்கிறது தேவசேனா நாயகம் சோ வந்து தேவ சேனைக்கு நாயகம் நாயகனை சேனாம் ரக்ஷாம் நயதி இது சேனாநிகி சோ சேனை அப்படிங்கிறது ரட்சிக்கிறது அத லீட் பண்றதுனால சேனாநிகின்னு பேரு தம் சிரஷ்டும் நிர்மாத்தும் இச்சாமகா அபிலசாமக சோ அப்படிப்பட்ட ஒரு சேனாபதியை சிருஷ்டி செய் சிருஷ்டி செய்வதற்கு நாங்க விரும்புகிறோம் இத வந்து ஒரு உபமையோட சொல்றார் அத்த உபமா ஆக பவசிய கர்மபந்த சிதம் தர்மம் இவ இது மோட்சவக மோக்ஷ 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 இச்சவக மோக்ஷத்தை விரும்பவர்கள் பவசிய இந்த சம்சாரசிய இந்த உலகத்தினுடைய ஜனனசிய இத்தியர்த்த உலகத்தன் உலகம் அப்படிங்கிறது பிறப்பு சோ அந்த ஜனனசிய இத்தியர்த்தா சாந்தையே இத்தி அது இது அத்திராபி யோஜியம் சோ இந்த சாந்தையேங்கிற ஒரு தர்மமானது அவனுக்கும் போவது இங்க வந்து பவ கர்மபந்த சிதத்துக்கும் அதனுடைய பரீட்சைங்கிற அர்த்தம் சாந்தையே இது அத்தாபி யோஜியம் கர்மபந்த சிதம் கர்மனா பந்த கர்மபந்தோ கர்மாவினால கட்டுப்படுறது கர்மபந்தம் கர்மபந்தம் சினத்தி இது கர்ம கர்மபந்த கர்மபந்த சிது சோ வந்து கர்ம பந்தம் சினத்தி அந்த சாரி கர்மபந்தம் சினத்தி அப்படின் கட் பண்றதுன்னு நடத்தம் அதான் கர்ம பந்த தம் கர்ம பந்தச்சிதம்னு வரும் சோ நிவர்த்தி லட்சணம் தர்மம் இத்தியர்த்தக சோ அந்த அதனுடைய நிவர்த்தி லட்சணம் அதுக்கு எது என்ன லக்ஷணம் அப்படின்னா தர்மம்ங்கிறது அத தர்மத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா அந்த கர்ம பந்தத்திலேருந்து வெளில போயிடலாம் முமுக்ஷவ எதா அஹ் தர்மசிய அஹ் பவசிய சாந்தையே சாரி எதா பவசிய சாந்தையே நிவிற்த்தி லட்சணம் தர்மம் இச்சந்தி எப்படி அவா தர்மத்தை விரும்புறாளோ தா வயம் தயந்தையே சேனானியம் நத்த அதே மாதிரி வயம் அந்த தாரகாசுரனுடைய கஷய அழிவில் சேனானியம் ஒரு சேனாபதியை விரும்புகிறோம் அனேன உபமானேன தேவானாம் தாரகாசுர நிவிருத்தி மாத்திரம் ந நேவலம் ஆங்கிதம் அஹ் ஆக்சித்தம் அப்பபய நிவத்திரே இதுவன்யே அனேன இந்த உபமானத்தினால என்ன அப்படின்னா தேவானாம் தாரகாசுர பயனிவருத்தி அர்த்தம் மாத்திரம் நான் ஆகாஷிதான் அதாவது எப்படி வந்து மோட்சத்துல விரும் மோட்சத்தை விரும்புறவன் இந்த பவம்ங்கிற சம்சாரத்துல இருந்து விடுபடக்கிறதுக்கோசரம் அவனுக்கு வந்து இதா வந்து தர்மசாந்திங்கிறது ஆனமோ அதே மாதிரி இந்த தேவர்களுக்கு தாரகாசுரன் கிட்டேந்து நிவிற்த்தி வரணும் அப்படின்னா ஒரு சேனான்யமா படைக்க ஒரு சேனாபத்திய படைக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் ஆனா இந்த கம்பாரிசன் மூலமாக இந்த உபமா மூலமாக என்ன அப்படின்னா தேவாராம் தேவர்களுக்கு தாரகாசுர பய நிவத்தி மாத்திரம் நான் கேவலம் ஆகாட்சிதான் சோ வந்து உங்களுக்கு வந்து தேவர்களுக்கு வந்து தாரகாசுரன் கிட்டேந்து இருக்கிற பய நிவத்திக்கு மாத்திரம் இந்த பிரார்த்தனை இல்ல அபிது சர்வ பய நிவத்தி ரேவ இது துவன்யத்தை லோகத்துக்கு லோகத்துல இருக்கிற எல்லாருடைய பயத்தினுடைய பயமும் போனோம் அப்படிங்கறதும் இதுல இருந்து தெரியுது லோக பீதி அப்படிங்கிறது என்ன இதனால எல்லாருக்கும் வந்து அந்த பூலோகத்துல இருக்கிற ஜனங்களும் தார்த்தாசுரனால பீடிக்கப்படுறா சோ அவளுக்கும் இதுல இருந்து ஒரு நிவர்த்திங்கிறது தெரியாது நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது தெரியாது அந்த பிரார்த்தனையில தெரிவி தெரிவிக்கிறார் ஏதாதிஷ அர்த்த பிரார்த்தனை சாமர்த் சமர்த்தத்வாத ஏவ ஆதௌ ச சி தினேத்ரஹேகே சக்ஷூர் தச சக்ஷு சதாதிகம் அப்படின்னு இருபத்தி மூ ஒன்பதாவது ஸ்லோகத்துல இருபத்தெட்டுல வந்து இந்திரன் வந்து கண்ண காமிச்சான்னு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ததோ மந்தானில தூத கமலாகர சோபினா குரு மாச வாசவாக கண்ணினால காமிச்சான் இது பிரேரண பண்ணாம் அதுக்கு அடுத்த இருபத்தொன்பதாவது ஸ்லோகத்துல இது வருது ஹரேஹே சக்ஷு அஹ் சக்ஷூர் தச சக்ஷு சதாதிகம் வாசஸ்பதி ஆஹ் வாசஸ்பதி என்ன இருக்குமா வந்து வந்து இவருக்கு எல்லா விதத்திலயும் ஒரு திருஷ்டி அப்படி ஒரு ஃபார் சைட்டட் பர்சன்ங்கறத அந்த இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலே சொல்லிட்டார் அதுதான் ஏதாதிஷ அர்த்த பிரார்த்தனை சமர்த்தத்துவாத்து இந்த மாதிரி ஹீ நோஸ் ஹவு டு புட் அ பெட்டிஷன் எப்படி கேட்டா வேலையாகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் என்ன விதமா தன்னுடைய கஷ்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா அங்க வந்து அஹ் வேலையாகும்னு தெரிஞ்சவர் அதனாலதான் இருபத்தொன்பதாவது ஸ்லோகத்துல அவர் வந்து தீர்க்க திருஷ்டி உடையவர் பல விஷயங்களை அறிஞ்சவர் அப்படிங்கிறத இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல முன்னாடியே வர்ணிச்சுட்டார் அதுதான் எதி உத்தம் அதுன்னு சொல்றா இதோட இந்த ஸ்லோகம் ஆயிடுச்சு తదీయా స్తోయదేషు అదే పుష్కలవర్తకాదిషు అభ్యసంతి తటాఘాతం నిర్జిత ఐరావత మా బలం పడిచ దోడ నర్తిక్ర క్లాస్